ரவுடிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டுத்தர கோரி வாலிபர் ஒருவர் தலைமைச் செயலக வளாகத்தில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் வேளாங்கண்ணி கோவில் பகுதியில் கடை வைத்துள்ளார். இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி சிலர் கடைகளை இடித்துள்ளனர். இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் மனு கொடுப்பதற்கு மூர்த்தி என்பவருடன் சேர்ந்து ராஜ்குமார் வந்திருந்தார். பலமுறை மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதால் விரக்தியில் இருந்த ராஜ்குமார் தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவின் அருகில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். உடனே போலீசார் அவரை மருத்துவ மனைக்கு அழைத்து சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணில அரசு புறம்போக்கு நலங்களை வேளாங்கண்ணி பேராலய சர்ச்சை நிர்வாகத்துக்கு எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டாங்க. வேளாங்கண்ணி பேரூராட்சி இதை கண்டிச்சு அவர் என்ன பண்ண, அவர்கிட்ட 40 வருஷமா இருந்த பொதுப்பணித்துறை இடத்த வந்து எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம எந்த நோட்டீஸும் கொடுக்காம அவர் அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி தார் ஓட போறாங்க. அவர் எங்க இடத்த தார் ஓட போக தடுத்தாரு. 10 நடை கலெக்டர் பார்த்தாரு, சிஎம் ஆபீஸ்ல 10 நடை மனு கொடுத்தாரு. யாரும் எந்த நடவடிக்கையும் விசாரணை பண்ணல. அதனால நான் இது சாவ போறேன். சட்டசபை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தலைமைச் செயலக வளாகத்தில் வாலிபர் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் மீது தற்கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.